நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். ரோஜா சும்மா தாறுமாற போயிட்டு இருக்குது. என்னன்னா ப்ரோமோவை பார்த்தோன்னே வந்து அடுத்தடுத்து என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை வச்சிருக்காங்க ப்ரோமோல. பெண்ண ஒன்று ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சு ரெண்டு விஷயமா எடுத்துட்டு போறாங்க. ஒன்று பிரியா வந்து தப்பிச்சு ஓடுறது, எங்க நம்ம நவீனுக்கு மாத்திரைய தூக்க மாத்திரையை ஏதோ அந்த இதில் கூல்ட்ரிங்க்ஸில் போட்டு கொடுத்து எஸ்கேப் ஆகுறாங்க. அங்கே நம்ம இவங்க கிட்ட சிக்கிறாங்க. யார்கிட்ட? செண்பகத்துக்கிட்ட. செண்பகத்துக்கிட்ட தப்பிச்சு ஓடுற பிரியா அடுத்தது என்ன ஆனாங்க, அது ஒரு சஸ்பென்ஸ். ரெண்டாவது ரோஜா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. எப்படி ஹாஸ்பிட்டல் வந்தாங்க? ஜெயில இருந்து ஏதாவது பிரச்சனையா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா அப்படிங்கிறதுக்கான பல விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு குழப்பம் இருக்கு. பட் அதே நம்ம ரோஜா கிட்ட வந்து செண்பகம் வராங்க. எப்படி செண்பகமா அங்க வராங்க? அதே நேரத்துல சாக்சியோட கையை பிடிச்சி திருகிட்டு, என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும், நான் யாருங்கிறது உண்மையை சொல்றேன்னு சாக்சியை பிடிக்கிறாங்க. அப்ப ஜெயிலுக்குள்ள செண்பகம் ரோஜாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வராங்களா? ஆனா செண்பகமும் எந்த காரணத்துக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரா, சாரி ஜெயிலுக்குள்ள வராங்க அப்படிங்கறது ஒரு கேள்வி. ஒருவேளை சாக்ஷி ரோஜாவை கொள்ள வரும்போது நம்ம செண்பகம் பிடிச்சிடறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பல டேர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்டோட போயிட்டு இருக்கக்கூடிய ரோஜா இந்த வாரம் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, டெஃபினட்டா வேற லெவல்ல வரப்போகுது. பட் சன் டிவி ஆல்ரெடி ஒரு செமையான வேலை பார்த்துட்டாங்க. புவே உனக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த சண்டேயை வச்சு டிஆர்பிக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் உடைச்சு ரோஜா இந்த வாரம் டிஆர்பி ஃபர்ஸ்ட் வருமா அப்படிங்கறத நமக்கு ஒரு சந்தேகம். பட் பார்க்கலாம். பட் அதிகபட்சம் வரக்கான வாய்ப்பு இருக்கு. எல்லாருமே வந்து ரோஜா இப்போ ரொம்ப அடுத்த என்ன நடக்கும் நடக்கும்னு வந்து ரொம்ப போயிட்டு இருக்கு. இம்ப்ரெஷன் நல்லா போயிட்டு இருக்கு ரோஜாக்கு. நீங்க இதை பத்தி எனக்கு இன்னைக்கு கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.